வாக்தேவி ஜோதிடாலய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய மந்திரம் தேவகன்னிகா மந்திரம். தேவகன்னிகா மந்திரம்னா தேவகன்னி யட்சணியை எப்படி நாம் வரயட்சணிகளை எப்படி நாம் வசியம் செய்து பூஜா காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே போலத்தான் தேவகன்னிகா சக்தி வாய்ந்த மந்திரம். இதன் மூலம் யட்சணி என்னென்னலாம் காரியங்கள்லாம் செய்வாங்களோ இந்த தேவி யட்சணி தேவி என்னெல்லாம் செய்வாங்களோ அத்தனை காரியமும் இந்த தேவகன்னிகா தேவதை செய்யும். ஒரு பொருளை நம்ம நினைச்சிட்டு போய் தொட்டுட்டு போனோம்னா அதை கையிலிட்டுனா வரக்கூடிய அளவில் அது மந்திர சித்தி ஏற்பட்டால் நடக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம். அவளுக்கு பீட பூஜை செய்து கலச பூஜை செய்து கும்ப பூஜை செய்து அத்தனையும் உருவேற்றி விட்டு மூன்று நாள் தனியாக ஒரு இடத்துல யட்சணிக்கு எப்படி பூஜை பண்ணுவோமோ அது மாதிரி ஒரு தனி இடத்துல இருந்து மூன்று நாள் நாம் ஜபம் செய்தால் அந்த மூன்றாவது நாளில் அந்த தேவி நமக்கு தரிசனம் தந்து என்னென்ன காரியமெல்லாம் செய்யணுமோ முக்காலமும் சொல்லக்கூடிய சக்திகளையும் வழங்கி அதிசயமான காரியங்களை செய்யக்கூடிய அளவிலே அப்படிதான் எதிர்பார்க்காங்க எல்லாரும். கையை நெட்டினா ஊதி வரணும், குங்கும வரணும், இந்த மாதிரி உள்ள காரியங்கள், இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவள் தேவகன்னிகா. குட்டிச்சாத்தா என்ன காரியம் எல்லாம் செய்வாரோ அந்த காரியம் வந்து தேவகன்னிகா தேவதை செய்யும். எனவே அந்த தேவதையை அந்த தனி இடத்துல இருந்து முதல்ல வீட பூஜை கலச பூஜை கும்ப பூஜை செய்து உருவேற்றி விட்டு இரண்டாவது தனி இடத்துல இருந்து அதை ஜெபம் பண்ணி சித்து செய்து விட்டால் அதன் பிறகு நினைத்த நேரத்தில் அதை ஆவாகனம் செய்யும் போது மந்திர ஆவாகனம் செய்யும் போது ஒரு மூணு நாலு மந்திரம் சொன்ன மாதிரி நிமிஷமே பிரசன்னமாகும். ஆனால் இந்த சொல்லக்கூடிய காரியங்களை எத்தனையும் நீங்கள் குரு மூலமாக தான் செய்யணும். ஆக தேவகன்னியாருடைய மந்திரம் நான் சொல்லுவேன், அந்த தியானம் சொல்லுவேன். உங்களுக்கு தேவகன்னிகா மந்திரத்தை நீங்கள் அது வந்து ஸ்க்ரீனில் தெரியும், அதை நீங்கள் எழுதி எடுத்துக்கலாம். தியானத்தை மெதுவாக தான் சொல்லுவேன். அப்படி அதை வந்து தெரிய வேண்டும் என்ற அன்பர்கள் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, கேட்டு அதை பார்த்து கேட்டு அதை எழுதிடுங்க. சாதாரணமாகவே மந்திரங்களை உறுதிச்சு இல்லாமல் கொடுக்கப்படாது தான் விதிமுறை இருக்கு. ஆனால் இந்த கலை மெல்ல மெல்ல அவரவருக்கு தெரிந்த விஷயத்தை அவரவர் கொண்டு போய் அப்படிங்கக்கூடிய காரணத்தால் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காம இருக்கிறதுனால அந்த கலை அழிந்து விட்டது. அதனால தான் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால உங்களுக்கு தனியாக சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்யுங்க, தனியாக கேளுங்க. உங்களுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் கூடிய வழிகாட்டல் அவ்வளவுமே சொல்லி உங்களுக்கு சித்தியாகக்கூடிய வழிமுறைகளை நான் சொல்லி தருவேன். இப்போ தேவகன்னிகாவினுடைய தியான மந்திரம் மெதுவாக சொல்லுவேன், அதை நீங்கள் என்ன செய்துக்கணும், காரியம் பண்ணிக்கணும். ஓம் சசிவர்ண தேக ரூபலாவண்யம் பாரிஜாதத்வேகஸ்தாம் சுக்லாம்பரா தேவகன்னிகா நவரத்ன கிரீடதாரிணி பிரசன்னபதனி ஜெகன்மோகன ரூபகன்னிகா கன்னிகா தேவியை நமக. இதுதான் தேவியினுடைய தியான மந்திரா. இது தேவியினுடைய மூல மந்திரா. அந்த மூல மந்திரத்தை சொல்லுகிறேன். இது முக்கியமான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் பல ஆயிரம் தடவை சொல்லி உருவேற்றி அதன் பிறகு தனியிடத்தில் இருந்து நீங்கள் பூஜை செய்யும் போது உங்களுக்கு நினைத்த காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு சித்தி உண்டாகும். அனைத்தும் குருமூலமாகத்தான் செய்ய வேண்டும். மூலமந்திரா ஓம் க்ளீம் நமோ பகவதி ஹ்ரீம் சுரலோக சுந்தரி சுரலோக வாசினி சர்வலோக வசங்கரி க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஓம் சுரசுந்தரி தேவதாயை தேவகன்னிகாயை ஸ்வாஹா. இதுதான் அந்த தேவி தேவகன்னிகா தேவியினுடைய மந்திரம். அந்த தியானத்தை இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு மெதுவாக சொல்கிறேன். தியானத்தை நீங்கள் அதில் கேட்டு எழுதிடுங்க. தேவியினுடைய தியானம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு தடவை. ஆம்
சசிவர்ண தேக ரூபலாவண்யம் பாரிஜாத த்வேகஸ்தாம் சுக்லாம்பரா தேவகன்னிகா நவரத்ன கிரீடதாரிணி பிரசன்னபதனி ஜெகன்மோகன ரூபகன்னிகா தேவியை நமக. இதுவா தான் சொன்னேன். அதனால இந்த மந்திரத்தை தெரிஞ்சு நீங்க எழுதி எடுத்துக்கணுங்க. அந்த மந்திரம் ஸ்கிரீன்ல வரும், மூல மந்திரம். அதையும் தெரிஞ்சு தேவியை நீங்கள் உபாசனை செய்து சர்வசக்தியும் பெறுவீர்கள். வாப்தேவியை நம்ம ஊர்